கருத்தரங்கத்திற்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் என் முதல் கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த குபேர கலச அறக்கட்டளையிலிருந்து அடுத்தடுத்து இன்னும் நம்ம போயிட்டு வளர்ச்சி பாதையை நோக்கி போற உதவி பண்ணிட்டு இருக்கிற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் அத்தனை வாடிக்கையாளர் நண்பர்களுக்கும் என் வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா வாடிக்கையாளர்களா நாம் இல்லை அப்படிங்கிற விஷயம்தான். இந்த ஜோதிட துறைக்கு அறிமுகப்படுத்தி வைத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அனைத்து குருமார்களுக்கும் என் முதல் கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் எந்த டாபிக் அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா, நமக்கு கொடுத்துருக்கிற தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில் தடை நீக்க லாபம் வர சூட்சம பரிகாரம் அப்படிங்கிற விஷயத்த வந்து இன்னைக்கு பிரபஞ்சத்தோட அமைப்பினால இன்னைக்கு நம்ம அதை பேசியிருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக இன்னைக்கு நம்ம ரொம்ப எளிமையா இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து பொதுமக்களுக்கும் அது புரியணும் அப்படிங்கிறக்காக ரொம்ப சுத்தி வளைச்சும் பேசாம அதே சமயம் அவங்களுக்கு அது ஷார்ட்டாக புரியணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த வீடியோ பேசுகிறோம். இப்போ நான் சொல்லக்கூடிய பேசக்கூடிய கருத்துக்கள் வந்து பொதுவான பலன்கள், பொதுவான பரிகாரங்களே. இதை அவங்க தனிநபர் ஜாதகம் மூலியமா கரெக்டாக துல்லியமாக எடுத்து அதை கரெக்டாக நம்ம வழி நடத்தும் பட்சத்தில் அது வந்து அக்யூரட்டாக நம்ம வந்து போகும். இப்போ நான் பேசக்கூடிய தலைப்பை நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் சார ஜோதிட மாணவர்களும் அதை எடுத்துக்கலாம், நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற விஷயம் தான். இப்போ வந்து நம்ம மெயினாக நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா லாபம். இப்போ நம்ம தடைய நம்மளுடைய தலைப்பு என்ன, லாபம் வர சூட்சம பரிகாரம். இப்போ லாபம்னா எல்லோரும் கண்ணை மூடிட்டு ஜோதிடம் தெரிஞ்ச அனைவருக்கும் தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 11ஆம் பாவகம் அப்படிங்கிறது ஒரு சின்ன அடிப்படையை படித்த அனைத்து மாணவர்களுக்கும் தெரியும். பட் அதை எடுக்கலாம், பட் அது மட்டுமே இல்லை. ஏன்னா லக்னம் நம்ம லக்னத்துக்கு 11ங்கிறது நம்மளுடைய ஆசை, நம்ம தொழில் ஆசையா, காதல் ஆசையா, கல்யாண ஆசையா, இல்லை ஒரு வாகனத்தோட ஆசையா, இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட விஷயத்த அனைத்தையும் வச்சிருக்கிற இடம் வந்து 11ஆம் பாவகம். ஆனால் தொழிலுக்கு எது அப்படிங்கிறத நம்ம பிரிக்கணும். பாவத்துள் பாவம் அப்படின்னு வந்து இதை நம்ம பிரிப்போம். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து திருமண வாழ்க்கை நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்னு பார்க்கணுமா, அவங்க ஜாதகத்தில் 5ஆம் அதிபதி பலமாக இருந்தாருன்னா அவங்க திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7ஆம் பாவத்துக்கு நேர் 11ஆம் பாவகம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் பாவகம். இப்போ புரியுது இல்லைங்களா? அப்போது தொழில் என்பது எத்தனாம் பாவகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 10ஆம் பாவம். 10ஆம் பாவகத்துக்கு நேர் 11ஆம் பாவகம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு 8ஆவது. அப்போது இப்போ நான் பேசக்கூடிய கண்டென்ட்டோட சூட்சமும் 8ஆம் பாவகத்தை ஆக்டிவேஷன் பண்ணுறது. ஆனால் இதை நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, 8ஆம் பாவத்தை ஆக்டிவேஷன் ஆகா அப்படிப்பாங்க. ஏன்னா 8ஆம் பாவம் அப்படின்னா நெகட்டிவு, துர்மரணம், தற்கொலை எண்ணங்கள், ப்ளஸ் விபத்து, ஆயில், இப்படி தான் ஒரு சாராராக புரிஞ்சிருக்கு. ஆனால் 8ஆம் பாவத்தில் தான் அதிர்ஷ்டம் நிறைஞ்சிருக்கு, புதையல் நிறைஞ்சிருக்கு, லாட்ரி சீட்டு நிறைஞ்சிருக்கு, எதிர்பாராத கிடைக்கக்கூடிய தன லாபங்கள் எல்லாமே 8ஆம் பாவம் தான். ஒருத்தர் திடீர் கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னா அவன் ஜாதகத்தில், சாரி அவர் ஜாதகத்தில் 8ஆம் பாவகம் நிறையா வலுத்திருக்கணும். 8ஆம் பாவத்தை வச்சு தான் ஒருத்தருடைய வளர்ச்சியை நம்ம தீர்மானிக்கவே முடியும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அப்போது நம்ம தொழிலில் லாபம் அடையணும் அப்படின்னா 10ஆம் பாவத்துக்கு 11ஆம் பாவகமான 8ஆம் பாவகத்தை யாரெல்லாம் கரெக்டாக சூட்சமமாக பயன்படுத்துகிறீங்களோ அவங்களுக்கு வளர்ச்சி. இது ஜாதகத்தில். ஆனால் பொதுமக்களுக்கு இது புரியணும் இல்லையா? அப்போது ராசிக்கு நம்ம சொல்ல போகிறேன், லக்னத்துக்கும் சொல்ல போகிறேன். காலச்சக்கரத்தை அடிப்படையாக வச்சு சில வழிபாடுகளும், காலச்சக்கரத்தை அடிப்படையாக வச்சு சில சூட்சம பரிகாரங்களும் சொல்லுவேன். அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கனாலும் நல்ல ஒரு யூசேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதில் காலப்புருஷ அடிப்படையில் மேஷ லக்னமாக நீங்கள் இருந்தாலும் சரி, மேஷ ராசியாக நீங்கள் இருந்தாலும் சரி, மேஷ லக்னம் அல்லது மேஷ ராசி யார் இருந்தாலும் சரி, அவங்க எந்த தெய்வத்தை கெட்டியாக பிடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேஷ லக்னத்துக்கு நேர் 8ஆம் பாவகம் எதுங்க, விருச்சிகம் தான். விருச்சிகத்தை நீங்கள் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா வளர்ச்சி. சிம்பிளாக சொல்லக்கூடிய விஷயம், மேஷ லக்னத்துக்காரங்க அல்லது மேஷ ராசிக்காரங்க, விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னத்துக்காரங்களை கூட வச்சுக்கிட்டா வளர்ச்சி. புரியுது இல்லைங்களா? அடுத்தது விருச்சிகத்தோட ஆக்டிவேஷன் என்ன, அது செவ்வாயோட வீடு, அது நீர் வீடு அப்படிங்கிற காரணத்தினால நீரோரமாக இருக்கக்கூடிய கோவில், முருகனுடைய கோவில் எதுங்க, திருச்செந்தூர் தான். இப்போ இயற்கையாகவே மேஷராசி மேஷ லக்னத்துக்காரங்க திருச்செந்தூர் போயிட்டு வர போயிட்டு வர போயிட்டு வர நல்ல மாற்றங்களை வந்து அவங்க வாழ்க்கையில் வந்து அவங்க வந்து சந்திப்பாங்க. அப்போது மேஷ லக்னத்துக்காரங்க ஜெயிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருச்செந்தூர் போயிட்டு வரும்போது நல்லாயிருக்கும். அடுத்தது பாதாள செம்பு முருகன் கோவிலுக்கு அவங்க போயிட்டு வந்தாலும் பலம். ஏன், விருச்சிகம் இறங்குறது அப்படின்னு சொல்லுவோம், அது விருச்சிகம்னா இருட்டு விடுன்னு சொல்லுவோம். இப்போ பாதாள செம்பு முருகன் கோவில் வந்து இறங்கி நம்ம உள்ளுக்குள்ளே போய் வழிபடக்கூடிய வீடு, அது செவ்வாயோட வீடு. அப்போ பாதாள செம்பு முருகன் கோவிலுக்கு இந்த ராசி லக்னத்துக்காரங்க போயிட்டு வந்தாங்கன்னா மிகப்பெரிய யோகத்தை வந்து அவங்க அடைவாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம எடுத்துக்கலாம். அப்போ செவ்வாயோட ஆக்டிவேஷனை அவங்க பண்ணணும். பங்காளி எட்டுனா பங்காளி, அப்போ இயற்கை செவ்வாயோட வீடாகவே வர காரணத்தினால பங்காளியில் பகச்சிக்கக்கூடாது.
மேஷலக்கணம் மேஷராசிக்காரங்க பங்காளி சண்டை இருந்துகிட்டே தான் இருக்கும், பங்காளிகளை ஒற்றுமை வராதுங்கிறது இனி இருந்தாலும் அதை கொஞ்சம் ஒதுங்கி போனமே தவிர்த்து அவங்களோட மோதக்கூடாது. மோதனா இவங்களுக்கு தொழிலில் ஒரு தடைகளை அது கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினால அதுவும் அவன் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். விஷயத்தை எடுத்துக்கணும். ரிஷபலக்கணம், ரிஷபலக்கணத்துக்காரங்களுக்கு எட்டாம் பாவகம் காலபுருஷத்துக்கு ஒன்பதாம் பாவகமாக வரும், அது குருவோட வீடாக வரும். அப்போ குருவோட வீடாக வர்ற காரணத்தாலையும் ரிஷப லக்னத்துக்காரங்களுக்கு பத்தாம் இடம் கும்பம், பத்தாம் இடத்துக்கு நேர் பதினொன்னாம் இடம் அப்படிங்கிறது தனுசு. அப்போ ரிஷபராசியாக இருங்க, ரிஷப லக்னமாக இருங்க, ராமேஸ்வரம் ஏன் அது தனுசு வீடு, அது மூல நட்சத்திரம் உள்ள வீடு, ஆஞ்சநேயர் உள்ள வீடு, போராடம் இருக்கிற வீடு. அப்போ இயற்கையாகவே அது ராமர் வீடுன்னு நாங்கள் சொல்லுவோம். அப்போது ரிஷப லக்னம் அல்லது ரிஷபராசி நீங்கள் இருக்கீங்களா உங்கள் வீட்டில், தொழில் இருக்கிற தடை வளரணும் சார், பொருளாதாரம் வரணும் சார், எங்கே சார் போகிறது, நேராக நீங்கள் போக வேண்டிய கோயில் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராமேஸ்வரம். ராமேஸ்வரம் நீங்கள் போயிட்டு வரும்போது வளர்ச்சி. எப்போ போகணும், வியாழக்கிழமை அன்றைக்கி போகணும். இப்போது மேஷலக்கணக்கு மேஷராசிக்காரங்க திருச்செந்தூர் எப்போ போகணும், செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு போகணும். ரிஷபராசி ரிஷபலக்கணக்காரங்க எட்டாம் அதிபதியோட கிழமையில் போகணும் அப்படிங்கிற காரணத்தினால குருவோட கிழமையில் நீங்கள் போகலாம். அதாவது வியாழக்கிழமை அன்றைக்கி ரிஷபராசிக்காரங்க அந்த ராமேஸ்வரம் போயிட்டு அந்த நீர் ஆடிட்டு 22 தீர்த்தத்துலேயும் நல்லா குளிச்சுட்டு அந்த சாமியை கும்பிட்டுட்டு அடுத்த வருஷத்துக்குள்ளே எங்கள் தொழிலில் வளர்ச்சி வரணும்னு வேண்டிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கான ஒரு வளர்ச்சிகள் வந்து யாராலையும் தடுத்து நிப்பாட்ட முடியாத ஒரு வளர்ச்சிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து வச்சுக்கலாம். அப்போ ரிஷப லக்னத்துக்கு எட்டாம் இடம் குருவோட வீடு இருக்கு இல்லைங்களா, அது குருவோட வீடு காலபுருஷக்கு 9 இல்லையா, அப்போ தந்தை வழி உறவு. அப்போ தந்தை வழி உறவுன்னு சொல்லுவோம், தந்தை வழிபட்ட தெய்வம். அப்போ அப்பா கும்பிட்டு இருந்த கோயில் அதுவோ, அப்போ அப்பா வழி குலதெய்வம், கல்யாணமான பெண்களாக இருந்தாலும் சரி இல்லை எப்படி இருந்தாலும் சரி குலதெய்வ வழிபாடு, தந்தை கும்பிட்டு இஷ்ட தெய்வ வழிபாடு. ஒன்பதாம் பாவம் என்பது இஷ்ட தெய்வம். அப்போ இஷ்ட தெய்வத்தை உதாரணத்துக்கு அப்பா முருகனை கும்பிட்டுருக்கலாம், இல்லை அப்பா பெருமாளை கும்பிட்டுருக்கலாம். அப்பா கும்பிட்ட தெய்வத்தை மகனோ மகளோ கும்பிட ஆரம்பிச்சிங்கன்னா அதுலேருந்து அவங்களுக்கு ஒரு வளர்ச்சி வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். இதில் நெருப்பு நிலமெல்லாம் இருக்குது, அதை நான் கடைசியாக சூட்சமாக ஒரு லைனில் சொல்கிறேன், அது வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரிய வரும் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். அடுத்தது மிதுன லக்னம், மிதுன லக்னம் அல்லது மிதுன ராசிக்காரங்க லக்னத்துக்கு பத்தாம் பாவம் வந்து மீனம், மீனத்துக்கு 11 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மகரமாக வரும். மகரம் வந்து சனி பகவானுடைய வீடு, அது மேடு பள்ளம் நிறைஞ்ச வீடு. அப்போ மிதுன ராசிக்காரங்களோ அல்லது மிதுன லக்னத்துக்காரங்களோ என்ன தெய்வத்தை கெட்டியாக பிடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாசாணி அம்மன் கோவில், பொள்ளாச்சி இருக்கக்கூடிய மாசாணி அம்மன் கோவிலுக்கும் அவங்களுக்கும் ஒரு கர்மா தொடர்பு வந்துக்கிட்டே இருக்கும். அப்போது மகரம்னாலே மாசாணி வீடு. இல்லை சார் ரொம்ப லாங்காக இருக்கும், நாங்கள் சென்னையில் இருக்கோ இல்லை வெளிநாட்டில் இருக்கோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை சென்னையில் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏரியாவில் இருக்கக்கூடிய காவல் தெய்வத்தோட கோவில், காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கோவில், காடு வனம் அப்படிங்கிறதும் மகரம் தான். இப்போ வனத்துக்குள்ளே இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடை வருஷம் இருக்காவது போய் பொங்கல் வச்சு வழிபட்டுட்டு வரும்போது நல்ல மாற்றங்களை வந்து அது கொடுக்கும். காலபுருஷத்துக்கு பத்தாம் இடம் எட்டாம் இடம் சம்மந்தப்படுற காரணத்தால் ஒரு துர்மரணம் ஆனவங்களுக்கோ அல்லது ஒரு இறந்தவங்களுக்கோ ஒரு அனாதபாடி அடக்கம் பண்ணுறதுங்களுக்கோ இந்த மிதுனராசி மிதுன லக்னத்துக்காரங்க கர்மாவுக்கு அதாவது கர்மா நடந்த வீட்டுக்கு இவங்க பர்டிகுலராக ஏதாவது உதவி பண்ணாங்கன்னா நல்ல மாற்றங்களை வந்து அவங்க சந்திப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நான் சொல்லிக்க ஆசைப்பட்றேன். அப்போது மிதுன சம்மந்தப்பட்ட கர்ம காரியத்துக்கு உதவி பண்ணுங்கள், நல்ல பரிகாரமாக செய்யும். எட்டாம் இடம் சனி சம்மந்தப்பட்டாலே உடல் ஊனம் உற்றோர்களுக்கு இந்த மிதுன ராசி மிதுன லக்னத்துக்காரங்க ஏதாவது ஒரு உதவி செஞ்சாங்கன்னா மாற்றுத்திறனாளிகள்னு சொல்ல முடியும், அவங்களுக்கு ஒரு உணவோ அல்லது உடையோ அல்லது தொழிலுக்கு ஒரு உதவியோ அல்லது பண உதவியோ ஏதோ ஒரு உதவி நீங்கள் செய்யும் பட்சத்தில் அவங்க நல்ல ஒரு வளர்ச்சி அவங்களுக்கு காத்துட்ருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த சூட்சம பரிகாரங்கள் வந்து நல்லா சப்போர்ட்டிவாக இருக்கும். அது செவ்வாய் உச்சமாகிற வீடாகவும் இருக்கிற காரணத்தினாலையும் செவ்வாய் உச்சமாகிற வீடு சம்மந்தப்பட்டு சனி செவ்வாய் சேர்ந்துச்சுனாலும் விபத்தை சந்திப்பாங்க. இந்த மிதுன ராசி மிதுன லக்னம்னாலே விபத்தை சந்திக்க வரவே முடியாது. அப்போ அவங்க என்ன சார் வேணா, காலபுருஷத்துக்கு எட்டாம் இடம் இவங்க லக்னத்துக்கு ஆறாம் இடம், இவங்க லக்னத்துக்கு எட்டாம் இடம் காலபுருஷத்துக்கு பத்தாம் இடம், அப்போ 6-8 சம்மந்தப்படும். இவங்க என்ன சார் பண்ணணும், ரத்த தானம் பண்ணணும். இப்போ மிதுன ராசி மிதுன லக்னத்துக்காரங்க தொழில் நிறைய போராட்டம் இருக்கா, நீங்கள் போய் ஒரு அரசு ஆஸ்பத்திரியிலையோ இல்லை தனியார் ஆஸ்பத்திரியிலோ போய் ரத்த தானம் கொடுத்துட்டு வந்து பாருங்கள், அன்னையிலேருந்து உங்களுக்கு நல்ல வளர்ச்சிகள் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நான் உறுதியாக சொல்லிக்க ஆசைப்பட்றேன். அது நம்ம பண்ணலாம். அல்ல ரத்தம் கொடுக்க முடியல சார், கோவில் கட்டுறதுக்கு செங்கல் வாங்கி கொடுக்கணும். ஒரு பழமையான கோயில் போய் நீங்கள் சுத்தம் பண்ணிட்டு வாங்க. ஒரு பழமையான கோயில் எட்டாம் இடம் சம்மந்தப்பட்டாலே மகர சம்மந்தப்பட்டாலே ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய கோவில் அல்லது ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய பள்ளி கூட ஒரு ஸ்கூல் கூட பராமரிங்க, ஒன்றும் தப்பு இல்லையா. அங்கே போய் நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு சுத்தப்படுத்தக்கூடிய பரிகாரமும் மிதுனத்துக்கு வேலை செய்யும். கடகம், கடக லக்னம் அல்லது கடகராசியாக நீங்கள் இருக்கீங்க,
இருக்கீங்க அப்படின்னா அவங்க லக்னத்துக்கு 8 பாவகம், இவங்க லக்னத்துக்கு 10 மேஷம், மேஷத்துக்கு 11, கடகத்துக்கு 8. அப்போ 8 சம்மந்தப்படும் போது அது கும்பம், கும்பம்னா கும்பாபிஷேகம். கடக லக்னம் கடக ராசிக்காரங்க யாராக இருந்தாலும் சரி, அவங்க போய் ஒரு கும்பாபிஷேகத்தில் கலந்து வந்து பாருங்கள், அன்னையிலேருந்து வளர்ச்சி. அப்போ கும்பாபிஷேகத்தில் போய் கலந்துக்கிறது, கும்பாபிஷேக தீர்த்தத்தை அவங்க தலையில் நினச்சிக்கிறது, கும்பாபிஷேகத்துக்கு விரதம் இருந்து வேலை செய்கிறது நல்ல மாற்றங்கள் கொடுக்கும். கும்பகோணம், கும்பம்னாலே கும்பகோணம் தான். அப்போ கும்பகோணத்தில் ஒரு டைமாவது போயிட்டு வந்து வருஷம் இருக்கும். அங்கே என்ன கோயில் சார் போனால் ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடக லக்னத்துக்கு நேர் 8 கும்பம், கும்பத்தோட முழு நட்சத்திரம் சதயம் திருநாகேஸ்வரம். அப்போ திருநாகேஸ்வரம் நீங்கள் போயிட்டு வரும்போது மிகப்பெரிய மாற்றங்களை இந்த கடக லக்னத்துக்காரங்களும் கடக ராசிக்காரங்களும் வந்து சந்திச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு கடக லக்னம் ஹோட்டல் வந்து ரெஸ்டாரண்ட் வச்சுருந்தார், நல்ல பீக்கில் போயிட்டு இருந்தது, அப்படியே டக்குன்னு க்ளோ ஆயிடுச்சு. அவங்க ரெஃபர் பண்ணி இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம், திருநாகேஸ்வரம் போயிட்டு வந்ததுக்கப்புறமா மிகப்பெரிய லாபத்தை வந்து அவர் அடைஞ்சார். இப்போ 2 ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காரு. அதனால் இந்த கடக லக்னம் கடக ராசி சம்மந்தப்படுறவங்க கும்பகோணம் திருநாகேஸ்வர கோவிலுக்கு சனிக்கிழமை அன்னைக்கு அவங்க போயிட்டு வந்தாங்கன்னா நல்ல மாற்றம் இருக்கும். ஒரு கும்பாபிஷேகம் நடக்கிற கோவிலுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி அல்லது ஹோம பொருட்களோ என்ன வாங்கி கொடுக்கலாம், இஷ்டம் உங்களால் சக்திக்கு முடிஞ்சது பண்ணி கொடுங்க, நல்ல மாற்றங்களை வந்து அது சந்திக்கும். நம்ம கடக லக்னத்துக்காரங்க தொழிலில் ஜெயிக்கணும்னா போக வேண்டிய கோவிலும் சொல்லியிருக்கேன், பண்ணக்கூடிய வழிபாடுகளும் சொல்லியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னம், சிம்ம ராசி. சிம்ம லக்னத்துக்காரங்க அல்லது சிம்ம ராசிக்காரங்க அவங்க லக்னத்துக்கு 10 ரிஷபம், ரிஷபத்துக்கு 11 மீனம். மீனை சம்மந்தப்படுறது இவங்க லக்னத்துக்கு 8 வருது இல்லைங்களா, அது நீர்வீடை சம்மந்தப்படுது. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஓடையாக இருக்கலாம், அல்லது வாய்க்காலாக இருக்கலாம், அல்லது ஆறாக இருக்கலாம், எங்கேயோ நீரோடு இருக்கிற இடத்துல மீன் இருக்கணும், அந்த மீனுக்கு உணவு கொடுக்கணும். இப்போ சிம்ம லக்னம் சிம்ம ராசிக்காரங்க மீனுக்கு ஒரு உணவு கொடுத்து பாருங்கள், இல்லை வீட்டில் மீன் தொட்டி வச்சு பாருங்கள், அன்னையிலேருந்து வளர்ச்சி வரும். அடுத்தது மீனுக்கு உணவு கொடுக்க ஒரு பொறி கொண்டுட்டு போய் நீங்கள் போட்டுட்டு வரீங்க, நல்ல மாற்றங்களை வந்து அது சந்திக்கும். கால புருஷத்துக்கு அது 12 இடம் சம்மந்தப்படுற காரணத்தினால, இவங்க லக்னத்துக்கு 8 இடம் சம்மந்தப்படுற காரணத்தினால, அது குரு வீடாக இருக்கிற காரணத்தினால, அரசு ஸ்கூலில் படிக்கிற மாணவர்களுக்கோ அல்லது முதியவர்களுக்கோ அதாவது தனியாக இருக்கிறவங்களுக்கோ காலணி வாங்கி தரலாம். 8-12 சம்மந்தப்பட்டுச்சுனாலே செப்பல்னு சொல்லுவோம். இப்போ செப்பல் வாங்கி இந்த சிம்மராசி சிம்ம லக்னத்துக்காரங்க ஒரு தானமாக கொடுத்தாங்கன்னா அவங்க தொழிலில் மிகப்பெரிய மாற்றங்களை வந்து சந்திப்பாங்க. 8-12 சம்மந்தப்படுற காரணத்தினாலையும் மீனை சம்மந்தப்பட்டாலே ஆனந்த பத்மநாப சாமி கோவில், ஏன் அது ரகசியம் நிறைஞ்ச கோவில், எவ்வளோ பணம் எவ்வளோ நகை இருக்குன்னு ஒரு அறைய திறக்காத அறையெல்லாம் இருக்கு இல்லைங்களா. இப்போ சிம்ம லக்ன சிம்ம ராசிக்காரங்க கேரளா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆனந்த பத்மநாப சாமி கோவிலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா நல்ல மிகப்பெரிய வளர்ச்சி வந்து அனுபவத்தில் அவங்க ஜெயிச்சிருக்காங்கிற விஷயத்தையும் நான் சொல்லி காசப்படுறேன். அப்போது சிம்ம லக்ன சிம்ம ராசிக்காரங்க அந்த கோவிலுக்கு போயிட்டு வரும்போது மிகப்பெரிய யோகத்தை வந்து அவங்க கொடுக்கும். என்ன கிழமை போகணும், வியாழக்கிழமை தான் போகணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் சொல்லி காசப்படுறேன். அடுத்தது கன்னி லக்னம் கன்னி ராசிக்காரங்க, கன்னி லக்னம் கன்னி ராசிக்காரங்க எந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும், அதாவது தொழில் தடையே நீக்கக்கூடிய கோவில். நம்ம திருமண தடைக்கு வேறு இருக்குது, குழந்தை பாக்கியத்துக்கு வேறு இருக்குது, பணம் பொருளாதார பிரச்சனைக்கு வேறு இருக்குது, புரியுது இல்லைங்களா. கன்னி லக்னத்துக்காரங்களுடைய தொழிலில் லாபம் வரணுமா, மேஷம், மேஷம் பழனிமலை முருகன். இப்போ கன்னி லக்னத்துக்காரங்க பழனிமலை முருகன் கோவிலுக்கு தொழில் தடை நீங்கிறதுக்காக அங்கே போய் வேண்டிட்டு வந்தாங்கனாலும், இல்லை அங்கே போயிட்டு தங்கத்தேர் இழுத்துட்டு வந்தாங்கனாலும் மிகப்பெரிய மாற்றங்களை வளர்ச்சியை அவங்க சந்திச்சுட்டு இருக்காங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். கன்னி லக்னத்துக்கு 8 இடம், அது கன்னி லக்னத்துக்கு 10 மிதுனம், மிதுனத்துக்கு 11 தான் மேஷம். மேஷம் சம்மந்தப்பட்டு கால புருஷத்துக்கு ஒன்றும் இல்லையா, மொட்டை லக்னம், லக்னத்தை மாற்றணும். அப்போது கன்னி லக்னத்துக்காரங்க மிகப்பெரிய கடவுள் இருக்கா சார், தொழில் டோட்டலாக முடங்கியிருக்கு சார், பழனி போய் முருகனுக்காக உங்களுடைய முடி காணிக்கையை கொடுத்துட்டு வந்து பாருங்கள், மிகப்பெரிய வளர்ச்சியை வந்து காத்துட்ருக்கு. அப்போ லக்னத்தை ஆக்டிவேஷன் பண்ணணும். அப்போ தொழில் தடை நீங்கிறதுக்கு முடி கொடுக்கக்கூடிய பரிகாரம் எங்கே பண்ணணும், பழனி மலையில் பண்ணணும். அவங்க பண்ணி நிறைய பேர் அவங்களும் கடன்லேருந்து மீண்டு வந்திருக்காங்க, தொழிலில் தடை இருந்தும் மீண்டு வந்திருக்காங்கிற விஷயத்தையும் நான் சொல்லிக்க ஆசைப்பட்றேன். இதை நம்ம பண்ணணும். அடுத்தது துலா லக்னம் துலா ராசி. துலா லக்னத்துமா இருக்கலாம் அல்லது துலா ராசியாக இருக்கலாம், அவங்க போக வேண்டிய கோவில் என்ன சார் கோவில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெயினாக துலா ராசிக்கு 10 இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கடகம், கடகத்துக்கு 11 இடம் பார்த்தீங்கன்னா ரிஷபம், துலா ராசிக்கு நேர் 8 இடம் வந்து ரிஷபம் வருது இல்லையா,
அது குருவாயூருக்குன்னு சொல்லுவோம். ஏன்னா சுக்கரனோட வீடு அங்கே முழு நட்சத்திரம் யார் அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரம் வந்து சம்மந்தப்படும். ரோகிணின்னா கிருஷ்ணர் இல்லைங்களா, அப்போது கிருஷ்ணனோட அமைப்பு சம்மந்தப்படுற காரணத்தினால அவங்க வருஷம் ஒருக்காவது குருவாயூர் போயிட்டு வரலாம். துலாம் இடம் இருக்கு இல்லையா, எடை இல்லையா, அப்போ எடைக்கெடை என் தொழிலில் லாபம் வந்தவுடனே இங்கே கோயிலுக்கு வந்து எடைக்கெடை இவ்வளோ கொடுக்குறோம், இல்லை சக்கரை வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு நீங்கள் துலா லக்னத்துக்காரங்க இதை வழிபட பட்டு தானமாக ஒரு எடைக்கெடை கொடுக்கக்கூடிய பரிகாரம் வந்து துலா லக்னத்துக்காரங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை எந்த விதத்திலையும் தடுக்காது, கொடுத்துட்டே தான் இருக்கக்கூடிய விஷயத்தையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். அடுத்தது விருச்சிக லக்னம் அல்லது விருச்சிக ராசி சம்மந்தப்படுறீங்கன்னு வச்சுக்கோமே, அவங்க லக்னத்துக்கு 10 சிம்மம், சிம்மத்துக்கு 11 மிதுனம். விருச்சிக லக்னத்துக்காரங்களுக்கு நேர் 8 பாவகம் எது வருதுன்னு கேட்டிங்கன்னா மிதுனம் தான் சம்மந்தப்படும். மிதுனம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அமைப்பில் பொறுத்த வரைக்குமே திருப்பதி தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது புதனோட வீடு, அங்கே திருவாத நட்சத்திரம் முழுசாக சம்மந்தப்படுது, மலை மேல் இருக்கக்கூடிய பெருமாள் கோவில் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். அப்போது விருச்சிக லக்னத்துக்காரங்க திருப்பதி போயிட்டு வந்ததுக்கப்புறம் மிகப்பெரிய மாற்றங்களை வந்து அது சந்திக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. மிதுன லக்னம் அல்லது மிதுன விருச்சிக லக்னம் அல்லது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு 8 வீடு மிதுன சம்மந்தப்பட்டாலே பெருமாள் வழிபாடு, அங்கே முழு நட்சத்திரம் திருவாதிரை, மேற்கு பார்த்த சிவன் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். அப்போ கிழக்கு முகமாக பார்த்துருக்கிற சிவனை விட மேற்கு முகமாக பார்த்த ஒரு சிவன் வழிபாட்டுக்கு பிரதோஷமோ அல்லது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கும் மாதத்தில் ஒரு நாளாவது நீங்கள் போயிட்டு வந்து பாருங்கள், அது அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு உங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும். அப்போ மேற்கு பார்த்த சிவனை கும்பிடணும், அடுத்தது திருப்பதி பெருமாளை வந்து நம்ம கும்பிடும்போது விருச்சிக லக்னம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு யோகத்தை வந்து அது கட்டாயம் வந்து கொடுத்துரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அது புதனோட வீடு இல்லைங்களா, படிக்கிற பசங்களுக்கு நோட்டு, இல்லை படிக்கிற பசங்களுக்கு நோட்டு புக்கு, படிக்கிற பசங்களுக்கு வந்து ஒரு பேனா, உங்களால் முடிஞ்சதை நீங்கள் வாங்கி கொடுக்கும்போது அவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் கொடுக்கும். ஒரு வயசான அம்மா இருக்காங்க, அவங்களுக்கு செல்ஃபோன் இல்லை, மிதுனம் காலபுருஷத்துக்கு 3 இடம் இல்லையா, ஒரு செல்ஃபோன் ஒரு 1000 ரூபா 1500 ரூபா சின்னதாக ஒரு மொபைல் வாங்கி நீங்கள் ஒரு வயசானம்மாவுக்கு வாங்கி கொடுங்க, இல்லை வயசான பெரியவருக்கு வாங்கி கொடுங்க, அதுக்கு மாதம் ரீசார்ஜ் கூட பண்ணுங்க, ஒன்றும் தப்பில்லை, ஒரு 150 ரூபா ரீசார்ஜ் வருமா, ஒன்றும் தப்பே கிடையாது. உங்கள் கம்பெனியில் வேலை செய்கிற வாட்ச்மேனாக இருக்கலாம், அவங்களுக்கு நீங்கள் ஒரு செல்ஃபோன் வாங்கி கொடுங்க, சின்ன செல்ஃபோன் தான். இந்த விருச்சிக லக்னம் மிகப்பெரிய தொழிலதிபர் இருக்கீங்களா, ஒரு செல்ஃபோன் வாங்கி கொடுங்க, சிம்பிளாக இருக்கீங்களா ரீசார்ஜ் பண்ணிவிடுங்க, ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது. ஒரு வயசானவங்களுக்கு புரியுது இல்லையா, இப்போ விருச்சிக லக்னம் விருச்சிக ராசிக்காரங்க இந்த பரிகாரங்களை பண்ணி பாருங்க, மிகப்பெரிய மாற்றங்கள் வந்து அவங்களுக்கு காத்துட்ருக்குங்க விஷயத்த நான் சொல்லிக்க ஆசைப்பட்றேன். அடுத்தது தனுசு லக்னம் தனுசு ராசி, தனுசுக்கும் லக்னம் அல்லது ராசியாக யார் இருந்தாலும் சரி அவங்க லக்னத்துக்கு நேர் 8 இடம் கடகம், தனுசுக்கு 10 கன்னி, கன்னிக்கு நேர் 11 எது அப்படின்னு போய் கேட்டிங்கன்னா கடகம் தானே சம்மந்தப்படும். கடகம் சம்மந்தப்பட்டாலே நான் சொல்லக்கூடிய ஒரே கோயில் வந்து பார்த்திங்கன்னா சமயபுரம் மாரியம்மன் கோயில் தான், மிகப்பெரிய மாற்றத்தை வந்து கிடைக்கிது. ஏன்னா கடகம்னா முழு சந்திரனோட வீடு, அது நீர் வீடு, ஆற்றோரமாக இருக்கக்கூடிய அம்மனுடைய கோவில் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். அங்கே ஆயில்யம், ஆயில்யம்னா புதன், மாரி புதன்னா ரெண்டுன்னு அர்த்தம், அப்போது மாறி மாறி வர்றது, அப்போ மாரியம்மன் சமயபுர மாரியம்மன் அப்படிங்கிற கோயில் வந்து தனுசு லக்னத்துக்காரங்க போயிட்டு வரும் பட்சத்துலையும் தனுசு ராசிக்காரங்க போயிட்டு வரும் பட்சத்துலையும் நல்ல மாற்றங்களும் கொடுக்கும். அவங்க 8 பாவகமாகவே நீர் வீடாக வர்ற காரணத்தினால ஆற்றோரமாக இருக்கிற எந்த அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் அவங்களுக்கு வளர்ச்சி வந்துடும். அதனால் சமயபுரம் போக முடியல, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆற்றோரமாக இருக்கக்கூடிய அம்மன் வழிபாட்டு ஸ்தலங்களை அவங்க பண்ணும்போது நல்ல மிகப்பெரிய மாற்றங்களை வந்து அது கொடுக்கும். காலபுருஷத்துக்கு 4 இடம், இவங்க லக்னத்துக்கு 8 வருது இல்லையா, தாயை மதிக்கணும், தாயை நல்லா கவனிச்சுக்கணும், தாய்க்கு உணவு கொடுக்கறது நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார உயரத்தை தனுசு லக்னத்துக்காரங்களுக்கு மிகப்பெரிய, எல்லாருமே தாயை வணங்கணும், எல்லாருமே அம்மாவை பார்த்துக்கணுங்கிறது இது விதி. பர்டிகுலராக இந்த தனுசு லக்னம் சம்மந்தப்படுது, இல்லை ஏதோ மனைவி பிரச்சனை தனி கொடுத்துறமாக இருக்காங்க அம்மா போய் பார்க்க முடியல, அம்மாவை பார்க்காம அம்மா பிரிஞ்சு போனீங்கன்னா ஒரு தொழிலில் ஒரு லாக் ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ அவங்க இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா மிகப்பெரிய யோகத்தை வந்து அது வந்து கொடுக்கும். தாயோட நெருங்கி இருக்கணும், தாயோட இணைஞ்சிருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த தான் இதை நான் சொல்லிக்க ஆசைப்பட்றேன். அடுத்தது மகர லக்னம் அல்லது மகர ராசின்னு வச்சுப்போமே, அவங்க லக்னத்துக்கு 10 இடம் எதுங்க துலாம், துலாத்துக்கு 11 இடம் எதுங்க சிம்மம். இப்போ மகர லக்னம் மகர ராசிக்காரங்க யாராக இருந்தாலும் சரி அவங்க வழிபட வேண்டிய கோவில் எது அப்படின்னு போய் கேட்டிங்கன்னா நம்ம திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய ஈஸ்வரன் கிரிவலம் எழுதி வச்சுக்கோங்க. மகர லக்னம் மகர ராசிக்காரங்க திருவண்ணாமலை கிரிவலம் வந்து நீங்கள் மாதம் மாதம் முடிஞ்சால் பௌர்ணமி அன்னைக்கோ இல்லை இடையிலையோ ஞாயிற்றுக்கிழமைனாலோ போங்க, அது மிகப்பெரிய மாற்றத்தை வந்து அதை முன்பு கொடுத்துட்டே இருக்கு. அவங்க எல்லோரும்
கிரிவலம் போனாலும் வளர்ச்சி, இந்த மகர ராசி மகர லக்னத்துக்காரங்க போயிட்டு வந்து மிகப்பெரிய வளர்ச்சி, தொழில் ஸ்தானத்தில் வெற்றிக்கு அப்படிங்கிற காரணத்தினால இங்கே தொழில் தடை நீக்கணும் அப்படின்னு அங்கே போகலாம். தீப வழிபாடு பண்ணலாம். சிம்மம்னா மலை, மலை மேல் இருக்கக்கூடிய சிவன் கோவில். நம்ம திருப்பூர் கொம்பு பெல்ட்டில் இருக்கீங்க யாராவது அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவன் மலை போயிட்டு வரலாம். சிவன் மலை போயிட்டு வந்தாலும் அதுக்கான ஒரு நிகர் வந்து நிச்சயமாக வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அப்போ மலை மேல் இருக்கக்கூடிய முருகன், மலை மேல் இருக்கக்கூடிய ஈஸ்வரன், கைத்தமலை, சென்னிமலை, இதெல்லாமே நம்ம ஏரியா மக்கள் வந்து பயன்படுத்திக்கலாங்கிற விஷயத்தையும் நான் சொல்லிக்க ஆசைப்படுறேன். அப்போ மகர லக்னத்துக்காரங்களுக்கு இதை பயன்படுத்திக்கலாம். அது கால புருஷத்துக்கு அஞ்சாவது வீடு இவங்க லக்னத்துக்கு எட்டாக இருக்கு இல்லையா, இருதய ஆப்ரேஷன் நடந்தவங்க அல்லது இருதய நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு மருத்துவ உதவி இந்த மகர லக்னத்துக்காரங்களோ மகர ராசிக்காரங்களோ பண்ணினாங்கனாலோ, குழந்தை இல்லாத ஒரு முதிய தம்பதி இருப்பாங்கள்ல, குழந்தை இல்லை, வயசானவங்களாம் இருக்காங்க, 85 வயசு வந்துருச்சு, யாருமே அவங்களுக்கு இல்லை, ஒரு சப்போர்ட், ஒரு மாடல் சப்போர்ட்டாக மாதம் இருக்க சின்ன ஒரு உதவி பண்ணுறது, எங்கேயாவது ஹாஸ்பிட்டல் போனால் சொல்லுங்கள் நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோன்னு சொல்கிறது, இந்த மாதிரி யாரும் இல்லாத குழந்தை இல்லாதன்னு வச்சுக்கோங்க, இல்லை குழந்தை இருந்து கவனிக்கலை ஆனால் தனியாக கஷ்டப்பட்டு ஒரு வாழ்க்கை நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு கிளைண்ட்டு மகர லக்னம், அவர் வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரொம்ப தடை, அவர் நம்ம ஏரியா தான். நான் அதே ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வயசானவங்க இருக்காங்க, ஒரு கணவன் மனைவி இருக்காங்க, அவங்க வந்து குப்பை அள்ளக்கூடிய தொழில் பண்ணிகிட்ருக்காங்க அந்த அம்மா. நான் சொல்லி அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேங்க, எனக்கு தகவல் வந்துச்சு, நீங்கள் அவங்களுக்கு ஏதாவது ஒரு சும்மா அவருக்கு ஹாஸ்பிட்டல் வரைக்கும் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வாங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி அவர் பார்க்காம நம்ம சொன்ன மரியாதைக்காக அவருடைய கார் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்கள ஒரு எந்த விதமான சங்கடமும் இல்லாமல் காரில் ஏற்றிட்டு கொண்டுட்டு போய் அந்த ஹாஸ்பிட்டலில் இறக்கி விட்டுட்டு, அதாவது ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் இறக்கி விட்டுட்டு கையில் 1000 ரூபா பணமும் கொடுத்துட்டு பார்த்துக்குங்கம்மா எதனா ஐயாட்ட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு எங்கிட்ட சொல்ல சொல்லிட்டு அவர் வந்துட்டார். ஆனால் வந்து அதிகபட்சம் 3 வாரத்தில் அவருக்கு வர வேண்டிய பணம் வந்துச்சு, தொழிலில் முடங்கின ஒரு விஷயம் ஜெயிச்சார். ரொம்ப சின்ன பரிகாரம் தான், பெரிய அளவில் செலவே பண்ணாமல் அவருக்கு அந்த தடை வந்து நீங்கிச்சு. அப்போ அதுக்கு தேவை இறைவனோட பிராப்தம், நம்ம சொல்லக்கூடிய வார்த்தையில் அவங்க கேட்டு செய்யக்கூடிய விஷயம், இவ்வளோதான் விஷயம். நீங்கள் எங்கே வேணாலும் ஜாதகம் பாருங்க, ஆனால் ஒரு ஜோதிடர் சொல்கிற விஷயத்த ஒரு எளிமையாக செய்யுங்க, அது நல்ல யோகத்தை வந்து அது கொடுக்கும். இப்போ மகர லக்னம் மகர ராசிக்காரங்க, ஒரு முதியவர்களுக்கு, குழந்தை இல்லாத ஒரு முதியவர்களுக்கு சரி, ஏன்னா மகரமே தத்து வீடு தான், இங்கே ஒரே கல்லில் 2 மாங்கா, இந்த பரிகாரம் பண்ணும் பட்சத்தில் எல்லாமே ஆக்டிவேஷன் ஆகுங்கிறக்காத்தான் இந்த வழிபாடு நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்தது கும்ப ராசி அல்லது கும்ப லக்னமாக நீங்கள் இருக்கீங்கன்னு வச்சுக்கோமே, அவங்க லக்னத்துக்கு 10 விருச்சிகம், விருச்சிகத்துக்கு 11 எது அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா கன்னி சம்மந்தப்படும் இல்லையா. அப்போ கும்ப லக்னக்காரங்க கும்ப ராசிக்காரங்க சப்த கன்னிமார் வழிபாடு பண்ணும்போது மிகப்பெரிய மாற்றங்கள் வந்து கொடுக்கும். அப்போது அந்த காலத்தில் பெரியவங்க வந்து பார்த்திங்கன்னா கருப்பராயன் கன்னிமார் தான், 7 கன்னிமார் வச்சு அவங்களுக்கு வந்து ஒரு புடவை சாத்தி சக்கரை பொங்கல் வச்சு வேண்டிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு நல்ல விஷயம் வந்து நடந்திருக்கும். அப்போ இந்த லக்ன ராசிக்காரங்க வந்து சப்த கன்னிமார் வழிபாடும் அல்லது சப்த கன்னிமாரில் ஒன்றா இருக்கக்கூடிய வராகியம்மனை பிடிச்சிக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு ஒரு வளர்ச்சி வந்து கண்டிப்பாக இருக்கும். கன்னியாகுமரின்னு சொல்லுவோம், அப்போ கன்னி சம்மந்தப்பட்டாலே கன்னியாகுமரி. அப்போ கன்னியாகுமரி போயிட்டு அங்கே இருக்கிற தெய்வங்களையும் வழிபட்டு வர்றது, அங்கே போய் நம்ம சன்ரைஸை பார்க்கறது அவங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை வந்து அது கொடுக்கும். அப்போ கும்ப லக்னமாக இருக்கீங்க, கும்ப ராசியாக இருக்கீங்க, இதை பண்ணலாம். கன்னி சம்மந்தப்பட்டுச்சுனாலே கன்னிம தெய்வம்னு சொல்லிட்டோம். இப்போ 7 கன்னி பெண்களுக்கு வீட்டுக்கு வர வச்சு ஒரு விருந்து பண்ணி அவங்களுக்கு பிடிச்சதை சாப்பாடு செஞ்சு ஒரு வருஷம் ஒருக்கா 2 வருஷத்துக்கு ஒருக்கா அந்த குழந்தைங்களை வீட்டு கூப்பிட்டு என்னமோ நான்வெஜ்ஜோ அசைவோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை, குழந்தைக்கு என்ன பிடிக்குமோ அது ஐஸ்கிரீம் சாக்லேட்டு இதெல்லாம் வாங்கி ஒரு விருந்து வச்சு பாருங்கள். கும்பலக்ன கும்பராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை வந்து அது கட்டாயம் வந்து கொடுக்கும். மீன லக்னம் அல்லது மீன ராசிக்காரங்க, மீன லக்னமாக இருக்கீங்க அல்லது மீன ராசியாக இருக்கீங்க, அவங்க லக்னத்துக்கு 10ஆம் பாவம் எதுன்னு போய் பார்த்தீங்கன்னா தனுசு, தனுசுக்கு 11ஆம் பாவம் எதுன்னு பார்த்தீங்கன்னா துலாம். அப்போ மீன ராசியாக இருக்கேன் இல்லை மீன லக்னமாக இருக்கீங்க, அவங்க லக்னத்துக்கு நேர் 8ஆவது வீடு எதுன்னு கேட்டிங்கன்னா துலாம் குரு. இவங்களும் குருவாயூரப்பன், திருச்சி, ஸ்ரீரங்கம், இந்த 2 கோவிலுமே இந்த மீன லக்னம் மீன ராசிக்காரங்களுக்கு நல்ல சப்போர்ட் கிடைக்கும். குறிப்பாக என்னோடய நண்பர் ஒருத்தர் இருக்கார், பேர் லக்ஷ்மணன், மீன லக்னம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைமில் ஒரு டைம் ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி தான் குருவாயூர் போயிட்டு வந்தார். போயிட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ கார் எடுத்திருக்காரு, தொழில் டெவலப் பண்ணியிருக்காரு, நல்லா மாற்றங்களை வந்து சந்திச்சிருக்காரு. அப்போ மீன லக்னத்துக்காரங்களுக்கு குருவாயூரப்பன் கோயில் வந்து மிகப்பெரிய மாற்றங்கள் வந்து அது வந்து கொடுத்துருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் மாற்றுக்கிறது இல்லை. அப்போது மீன லக்னம் மீனராசி யார் இருந்தாலும் சரி, அவங்க போயிட்டு வரக்கூடிய விஷயம் என்ன கோயில் நம்ம போயிட்டு இருந்தால் நல்லது அப்படின்னு போய் கேட்டிங்கன்னா குருவாயூரப்பர் போயிட்டு வர்றது நல்ல விஷயம். திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கநாதர் கோவிலுக்கு போயிட்டு வந்தாங்கனாலும் நல்ல விஷயம். அடுத்தது கோயிலுக்கு போக முடியல சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மார்க்கெட்டுக்கு போங்க.
மார்க்கெட்டில் டெராசு வச்சுட்டு ஒரு வயசான உட்காந்து இருப்பாங்க, அதாவது எடை போடுற டெராசு வச்சுருப்பாங்க, இந்த கம்ப்யூட்டர்லாம் இல்லாமல் அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுங்கள். அவங்களுக்கு ஒரு நான் ஒரு கஸ்டமருக்கு சொன்ன பரிகாரம் வந்து, நீங்கள் மார்க்கெட்டு போகணும், ஓகே ஐயா போங்க, போகிறேன் ஐயா, போயிட்டு ஒரு ஒரு கிலோ தக்காளி வாங்க, அப்போ தக்காளி சம்திங் கம்மியாக தான் ரேட்டு போயிட்டு இருந்துச்சு, ஓகே ஒரு 50 ரூபான்னு வச்சுங்க, 50 ரூபாய்க்கு வாங்க, ஓகேங்க, வாங்கிட்டு 100 ரூபாயை அவங்களுக்கு கொடுங்கன்னு, 2 மடங்காக நீங்கள் திருப்பி கொடுங்க அப்படின்னு. சரிங்க ஓகே, ஸோ நான் சொன்னதுக்காக செஞ்சாங்க. அப்போ வயசானம்மா போயிருக்காங்க, அந்தம்மா தட்டு தட்டு மாதிரி தெராசில் போட்டு கை நடுங்க போட்டிருக்காங்க, அதில் ஒரு கிலோ போட்டுட்டு 50 ரூபா சமையல் கொடுத்து சொல்லியிருக்காங்க. இவர் திருப்பி 100 ரூபாயை அவர் கொடுத்துட்டு திரும்பி பக்கம் வந்துட்டார் மனுஷன். இன்னும் சில்லறை எடுக்கிறதுக்குள்ளேயே இவர் பாட்டுக்கு வந்துட்டார் நம்மகிட்ட சொல்லாமல் கூட. ஏன்னா சொன்னால் வயசானவங்களே இல்லைன்னு வாங்க மாட்டாங்க ஒரு சில பேர் அப்படிங்கிற காரணத்துக்காங்க. ஆனால் அவருக்கு நல்ல மாற்றம் கிடச்சிது. அப்போது மீன லக்னத்துக்காரங்க தெராசு வச்சு தொழில் பண்ணக்கூடிய வயதானவர்களுக்கு உதவி பண்ணலாம், அல்லது இரும்பு கடை வச்சுருக்கிறாங்க ஒரு வயசானவர் இருக்காரு, பேரம் பேசாமல் அவர்கிட்ட ஒரு பொருள், நீங்கள் எதாவது பிடிச்ச பொருள் எதாவது பழைய பொருள் எதாவது தேவைப்படுது வாங்கிட்டு வாங்க, மிகப்பெரிய யோகத்தை வந்து அது கண்டிப்பாக கொடுக்கும். அப்போ மீன லக்னம் மீன ராசிக்காரங்க இந்த பரிகாரங்களை அவங்களுக்கு பண்ணும் பட்சத்தில் மிகப்பெரிய யோகத்தை வந்து அது கொடுக்கும். இப்போது 12 லக்னத்துக்காரங்களுக்கு நம்ம சொல்லிட்டோம். இப்போ ஜென்ரலான ஒரு விஷயத்தை மட்டும் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே எல்லாத்துக்கும் நான் சொன்ன விஷயம், இருந்தாலும் இந்த புதிய ஜோதிட ராசி சேனலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அது கிடைக்கட்டும் அப்படிங்கிறக்காக தான். நீங்கள் என்ன ராசியாக இருந்தாலும் சரி, இந்த ராசிக்கான பொருளை நீங்கள் கோவிலுக்கு போகும்போது வாங்கிட்டு போனீங்கனாலோ, கோவிலுக்கு தானமாக கொடுத்தீங்கனாலோ உங்களுக்கு வளர்ச்சி கிடைக்கும். எப்படி சார்? சிம்பிள். நீங்கள் மேஷ ராசியாக இருந்தாலும் சரி, சிம்ம ராசியாக இருந்தாலும் சரி, தனுஷ ராசியாக இருந்தாலும் சரி, மேஷம் சிம்மம் தனுஷ் நெருப்பு வீடு நெருப்பு ராசின்னு சொல்லுவோம். இப்போ நெருப்பு தானமாக கொடுக்கும். நெருப்பு எப்படி சார் தானமாக கொடுக்குறது? நீங்கள் குலதெய்வத்து கோவிலுக்கு போனாலும் சரி, வேறு எந்த கோவிலுக்கு போனாலும் சரி, பிப்டி சூடம் அணையா விளக்கு, அதுக்கப்புறம் கோம பொருட்களுக்கு தேவையான விஷயங்கள், மொத்தத்தில் தீபம் போடுறது, தீபம் வாங்கி கொடுக்கறது, நெருப்பை நீங்கள் நெருப்பு தத்துவத்தை தானமாக கொடுங்களேன், மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். இப்போ மேஷ லக்னம் மேஷராசியாக இருந்தாலும் சரி, சிம்ம லக்னம் சிம்மராசியாக இருந்தாலும் சரி, தனுஷ லக்னம் தனுஷ ராசியாக இருந்தாலும் சரி, நெருப்பு தானமாக கொடுக்க கொடுக்க மிகப்பெரிய மாற்றத்தை வந்து அவங்க சந்திப்பாங்க. இல்லை சார், ரிஷப லக்னமாக இருக்கும், கன்னி லக்னமாக இருக்கும், இல்லை ரிஷப லக்னம் கன்னி மகரம் ராசி அல்லது லக்னமாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால், ராசியாக இருந்தாலும் சரி, என்ன சார் பண்ணலான்னா, நிலத்தத்துவம் இல்லையா, கோவிலில் போய் மரம் நட்டு வைக்கிறது, அந்த மரத்துக்கு தண்ணீர் ஊற்றுறது, செடி வாங்கி அங்கே வைக்கிறது, ஜென்ரலாகவே குலதெய்வத்தோட கோயில் மண்ணை இந்த 3 லக்னம் அல்லது 3 ராசிக்காரங்க வீட்டில் வைக்கலாம். அவங்களுக்கு எந்த விதமான ஒரு இடையூறுகளும் இல்லை, எந்த விதிக்கும் உள்ளே அடங்கவே மாட்டாங்க. இந்த ராசிக்காரங்க எந்த கோயில் மண் வேணாலும் வீட்டில் வைக்கலாம். இந்த மண் லக்னம் இயற்கையாகவே உங்களுக்கு இருக்குது, மண் அவங்களோட பேசும், மண் முதலீடுன்னே இருக்குது. அப்போது இந்த ராசி லக்னத்துக்காரங்க இந்த விஷயத்தை அவங்க பண்ணும்போது மிகப்பெரிய மாற்றத்தை வந்து அது கொடுக்கும். சார் மிதுனம் ராசியாக இருக்கா சார்? இல்லை மிதுன லக்னமாக இருக்கா சார்? அது காற்று வீடு. மிதுனம் துலாம் கும்பம் இந்த 3 ராசிக்காரங்க லக்னக்காரங்க வந்தாலும் சரி தப்பு கிடையாது, இந்த ராசியில் லக்னக்காரங்க காற்றை தானமாக கொடுக்கணும். காற்றை எப்படி சார் தானமாக கொடுக்கறது? ஃபேனுங்க, ஒன்றும் இல்லை. நீங்கள் ஒரு கோயிலுக்கு ஃபேன் வாங்கி கொடுத்தாலும் சரி, ஒரு ஸ்கூலுக்கு ஃபேன் வாங்கி கொடுத்தாலும் சரி, ஒரு ஃபேன் ரொம்ப முடியாதவங்களுக்கு ஒரு ஃபேன் வாங்கி கொடுங்க, நல்ல யோகத்தை கொடுக்கும். ஸ்மெல் இல்லையா, அப்போ ஒரு பூ வாங்கி கொடுக்கறது, சாமிக்கு பூ வாங்கி கொடுக்கறது, ஊதுபத்தி வாங்கி கொடுக்கறது, தூபக்கால் போடுறது, சாம்பிராணி புகை போடுறதுன்னு இந்த ராசிக்காரங்க வந்து நீங்கள் புகை போடக்கூடிய விஷயங்களை கோவிலுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கும்போது அது மிகப்பெரிய யோகத்தை வந்து அது கட்டாயம் வந்து கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அப்போ இந்த ராசிக்காரங்க இந்த விஷயங்களை பண்ணும்போது நல்ல யோகத்தை வந்து அது வந்து கிடைக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நீர் ராசி, கடகம் விருச்சிகம் மீனம் இந்த ராசி அல்லது லக்னமாக இருக்க சார், நாங்கள் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப எளிமையான விஷயங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. கடகம்னா நீர் சொல்லிட்டோமே, ராசி லக்னம் இருந்தாலும் சரி, கோவிலுக்கு போகிறீங்க, பால் வாங்கிட்டு போகலாம், பன்னீர் வாங்கிட்டு போகலாம், அபிஷேகம் பண்ணலாம், ஆற்றோரில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வரலாம். நீர் தானமாக கொடுக்கணும். கோயிலுக்கு தண்ணீர் பாக்கெட் வாங்கி கொடுத்தாலும் சரி, தண்ணீர் பாட்டில் வாங்கி கொடுத்தாலும் சரி, தண்ணீரை நீங்கள் தானமாக கொடுக்க 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 மிகப்பெரிய மாற்றங்களை நீங்கள் சந்திப்பீங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. அப்போ இந்த 3 நீர் ராசியை கொண்டவங்க இந்த வழிபாடுகளை நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணும்போது நல்லாயிருக்கும். இப்போ லக்னத்துக்கு 11 நம்ம சொல்லியிருக்கோம், தொழில் தடையை நீக்கிறதுக்கு சூட்சமாக இருக்கிற பரிகாரங்களையும் நம்ம சொல்லியிருக்கோம். இதே போல் அடுத்தடுத்த ஒரு கருத்தரங்கம், அடுத்தடுத்த ஒரு பதிவில் இன்னும் சில சூட்சம பரிகாரங்களோடு உங்களை சந்திக்க நான் வருவேன். ஃபோன் நம்பர் 9787777955 இந்த நம்பரு. முடிஞ்ச வரைக்கும் ஃபோன் பண்ணும்போது எடுக்க முடியாத சூழ்நிலை வரும், ஏன்னா
ஜாதகம் பார்த்துட்டு இருக்கும்போது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க, அதுக்கு பார்த்துட்டு கட்டாயம் நான் ரிப்ளை தருவேன். ஃபோன் எடுக்கலன்னு சொல்லி யாரும் சங்கடப்பட்டுக்க வேணாம். இது என்னோட வாடிக்கையாளர் பெருமக்களுக்கும் என்னோட நண்பர்களுக்கும் நான் தெரிவிச்சு தாழ்மையான வேண்டுகோள். மற்றும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் ஜோதிட வசீகரன் எஸ் குமார். நன்றி, வணக்கம். வீடியோ வந்து இப்போ பார்க்க ஆரம்பிச்சோம்னா வீடியோ ஃப்ரெண்ட்ல இருந்து பாருங்க, எங்க மனைவி மேஷ ராசி தான் இதுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கீங்க. வீடியோ இப்போ பார்க்க ஆரம்பிச்சோம்னா இது லாவணி தான் வீடியோ, ஃப்ரெண்ட்ல போய் பாருங்க. ஃப்ரெண்ட்ல இருந்து ஒரு வீடியோ தொழிற்கடை நீங்க லாபம் பெற சூட்சம பரிகாரம் என்ற தலைப்புல மிக அற்புதமாக பேசிய நமது